نحمد ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் ஏகத்துவத்திற்காக எத்தகைய தியாகத்தையும் செய்வோம் என்கிற மன உறுதியோடு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அளவற்ற அருளாளனின் வற்றாப்பெருந்தன்மை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறேன். எனக்கு பொறுப்பை உணராத முஸ்லிம்கள் என்ற தலைப்பிலே நான் இங்கே பேச இருக்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் மனித இனத்தை படைத்திருப்பதனுடைய நோக்கமே தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக் காட்டுகிறான். அல்லாஹை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனித இனம் பூமியிலே எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை கற்றுத்தருவதற்காகவும் பூமியில் மனித சமுதாயம் நன்மையின்பால் செல்ல வேண்டும் என்பதற்காகவும் பூமியில் மனித சமுதாயம் தீமையின்பால் செல்கிற போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நல்வழிப்படுத்திடவும் அல்லாஹ் பல்வேறு காலகட்டங்களிலே இறை தூதர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். அவ்வாறு அனுப்பப்பட்ட இறை தூதர்களிலே இறுதியானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் மனித சமுதாயம் பலியை பெருகி வாழ்வதை நாம் பார்த்து வருகிறோம். இந்த பூமியில மனித சமுதாயம் வாழாத இடம் இல்லை என்கிற அளவிற்கு மனிதர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா தேசங்களிலுமே பறந்து வாழ்கிறார்கள். இப்படி வாழுகிற மனிதர்கள் அனைவருமே இறைவன் என்பவன் இருக்கிறான் என்று சொல்லி இறைவன் மீது நம்பிக்கை வைத்த மக்களாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும் சரி, எந்த மொழி பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, நிறத்தின் அடிப்படையிலே வேறுபட்ட மனிதர்களாக இருந்தாலும் கடவுள் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்தவர்களாக கடவுள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களாகத்தான் இந்த உலகத்திலே மனித சமுதாயம் வாழ்கிறது. இதே ஒரு சொற்ப அளவிற்கு எண்ணிக்கையில நாம் சொல்ல முடியாத மிக குறைந்த அளவிற்கு தான் கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அப்படி கடவுளை மறுக்கக்கூடியவர்கள் கூட கடவுளை நாங்கள் இல்லை என்று சொல்லி மறுப்பதற்கு எது காரணம் தெரியுமா? நீங்கள் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, இவைகள் எல்லாம் மனிதனால் படைக்கப்பட்டவை, உண்மையான கடவுள்கள் இல்லை என்பதற்குத்தான் நாங்கள் இது கடவுள் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு தான் அவர்கள் கூட மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக உலக மக்கள் தொகையில பெரும்பகுதியான மக்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழக்கூடிய மனிதர்களாக இந்த உலகத்தில வாழ்வதை நம்ம பார்த்து வருகிறோம். இப்படி வாழக்கூடிய மக்கள் ஒரே மாதிரியாக கடவுளை நம்புறாங்களா? உலகத்தில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் ஒரே மாதிரியாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களா என்று சொன்னால் அப்படி நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு தேசத்தில் வாழுகிற மக்களிடத்தில் ஒரே மாதிரியான நம்பிக்கை இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி பார்க்க முடியல. ஒரு மாநிலத்தில் வாழுகிற மக்களிடத்திலேயாவது கடவுளை பற்றிய நம்பிக்கையில் ஒத்த கருத்து இருக்கிறார்களா என்று சொன்னால் அப்படி பார்க்க முடியல. ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள், ஒரு ஊரில் வாழுகிற மக்கள், ஒரு தெருவில் வாழுகிற மக்கள் என்று சொல்லி நாம் பார்த்தால் அவர்களிடத்தில் கடவுள் நம்பிக்கையில ஒரே மாதிரியான நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி பார்க்கவே முடியல. பக்கத்து வீட்டில் இருக்கிறார்களே, அவர்கள் வீட்டில் அவர்களிடத்திலேயாவது இந்த கடவுள் நம்பிக்கையில ஒரு மாதிரியான நம்பிக்கை இருக்கிறதா அப்படி பார்த்தோம்னு பார்க்க முடியல. கடவுளை நம்பக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள், அருகருகாமையில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் கூட கடவுளை நம்புகிற விஷயத்தில பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது நம்ம பார்க்கிறோமா இல்லையா? எப்படி நம்புறாங்க? கடவுளை நம்பக்கூடிய மக்கள், கடவுள் இருக்கிறான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் தங்களுக்காக வேண்டி பல சித்தாந்தங்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்.
கடவுளை பூஜிக்க வேண்டும், கடவுளுக்காக வேண்டி காணிக்கை செலுத்த வேண்டும், கடவுளுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும், கடவுளுக்காக வேண்டி விருதம் என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் இப்படி சில சித்தாந்தங்களை அவர்கள் வகுத்து வைத்துக் கொண்டு கடவுளை நம்புகிற மக்களாக இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறார்கள். இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்கிறாரோ, வாழ்ந்து முடிக்கிறாரோ, அவர் இறைவனுடைய அன்பையும் அருளையும் பெற்றுவிட்டார் என்று சொல்லி நம்புகிற மக்களாக அவர்கள் இந்த சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம யாரே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட மக்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இப்படிப்பட்ட நம்மிடத்தில் இந்த மார்க்கத்தை பற்றிய எண்ணம், இந்த மார்க்கத்தை நம்புகிற அந்த எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? நம்மில் பெரும்பாலான இந்த இஸ்லாமிய மக்கள் எப்படி வேறொரு கொள்கையில் இருக்கிறவர்களை எப்படி அவர்கள் நம்புகிறார்களோ அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைக்கு ஒப்பான ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை பார்க்கிறோம். எப்படி அவர்கள் கடவுளை நம்புகிறார்களோ, கடவுளை வணங்க வேண்டும், கடவுளுக்காக வேண்டி நேர்த்தி செலுத்த வேண்டும், கடவுளுக்காக வேண்டி அறுத்து பலியிட வேண்டும், இப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டால் இந்த உலகத்தில் அவர் பரிபூர்ணமான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டார் என்று சொல்லி நம்புகிறார்களோ அந்த நம்பிக்கைக்கு ஒப்பான ஒரு நம்பிக்கையை இன்றைக்கு இஸ்லாமியர்களாக பிறந்திருக்கக்கூடிய நம்ம பலர் அப்படி ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில வாழ்றாங்க. பாக்குறமா இல்லையா? இன்னைக்கு ஒரு நல்ல தொழுகையாளியாக இருப்பார் உலகத்துல, அவரை மாதிரி தொழுக முடியலை என்று சொல்லி மக்கள் சொல்லுகிற அளவிற்கு அவர் தொழுகையை நிறைவேற்றுவார், ஜமாத்தோடு அந்த தொழுகை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார், அப்படி உலகத்துல தொழுகையை பேணுவார். அதே மாதிரி நோன்பை நோக்குவதில் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுகிற அளவிற்கு நோன்பை கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார். எந்த அளவுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானே நோன்பு, அந்த நோன்பில் கூட அல்லாஹ் சலுகைகள் அளித்திருக்கிறானே. ஒரு நோயாளியாக இருந்தால், பிரயாணத்தில் இருந்தால் நீங்கள் நோன்பை விடலாம் என்று சொல்லி அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கிறானே, அந்த அனுமதியை கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறத மறுப்பார். எதுக்கு எதுக்கு நோன்பு விடணும்? அல்லாஹ் கடமையாக்கின இந்த பரலான நோன்பை நான் விடுவதா? எனக்கு உடலில் நோய் ஏற்பட்டிருந்தால் நான் நோன்பை வைப்பேன், நோன்பை முடித்த பிறகு மருத்துவர் அணுகி அந்த நோய்க்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வேன். ஒரு பிரயாணத்துக்காக நோன்பு விடுறதா? பிரயாணத்தை தள்ளி வைப்பேனே ஒழிய இந்த நோன்பை விட மாட்டேன் என்று சொல்லி உலகத்தில் நோன்பை அப்படி பேணுதலாக வைக்கக்கூடியவராக வாழ்வார். அவர் சொல்லுவாரு, இந்த உலகத்துல ஜக்காத்து கொடுக்காத ஒரு சொத்தை காட்டுங்க என்னுடைய சொத்துல அப்படி சொல்லுவார். எந்த சொத்தையும் காட்ட முடியாது, ஏதாவது ஒரு சொத்தை காட்டுங்கப்பா அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சொத்தையுமே ஜக்காத்து கொடுக்காத ஒரு சொத்தை நாம் காட்டவே முடியாது. எல்லாரும் ஜக்காத்து கொடுத்துருக்கிறேன்னு இந்த போன மாசம் தான், போன மாசம் தான் நான் ஹஜ்ஜிக்கு செஞ்சேன். அப்புறம் என்ன, இனிமேல் மரணம் தான், மரணத்தை எதிர்பார்த்து நான் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எல்லாம் முடிஞ்சிருச்சுல. அப்படி அவர் சொல்லக்கூடியவராக இன்றைக்கு இருக்கிறார். பலர் அப்படி சொல்வதை நாம் கேட்டு இன்றைக்கு வாழ்க்கையில நம்ம அனுபவித்திருப்போம். என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமத்தப்பட்ட அந்த பொறுப்பு இருக்கிறதே, தங்கள் மீது ஒரு பொறுப்பை சுமத்தி சென்றிருக்கிறார்களே, அந்த பொறுப்பை உணராததின் காரணத்தினால்தான் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் செஞ்ச போதும் அப்படி நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நம் மீது ஒரு பொறுப்பை சுமத்தி இருக்கிறார்கள் என்பதை மறந்த முஸ்லிம்களாக வாழ்வதின் காரணத்தினால்தான் இப்படி அவர்கள் நம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அதாவது இறுதி ஹஜ்ஜில் சொல்றாங்க, மக்களை எல்லாம் அழைச்சி வச்சுக்கிட்டு இறுதி ஹஜ்ஜில் சொல்றாங்க, மக்களே இதுக்கப்புறம் எந்த தூதரும் ரசூலும் வரமாட்டார்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், என்னிடமிருந்து ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நம் மீது பொறுப்பு சுமத்தினார்களே. அதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்திருக்கிறார்களா? தொழுகையை கடைபிடிச்சோம், நோம்ப கடைபிடிச்சோம், ஹஜ்ஜ செஞ்சோம், எல்லாம் முடிஞ்சது நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹ்வுடைய தூதர் நம் மீது சுமத்து சென்றார்களே, அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களா? எத்தனை முஸ்லிம்கள் இருப்பார்கள்? அப்படி ஒரு பொறுப்பா? அப்படி நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்களா அப்படி என்பது தெரியாத மக்களாகத்தான் இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒன்று இருக்கிறா என்று சொல்லி கேட்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிறான். எப்படி சொன்னா, இந்த மனித சமுதாயத்தை நான் படைத்ததனுடைய நோக்கமே என்னை வணங்க வேண்டும் என்பதற்காக அப்படி நல்லா சொல்றானே, இந்த மனித சமுதாயம் நேரொழி பெறுவதற்காக வேண்டி மனிதர்களில் இருந்தே நான் ஒரு தூதரை அனுப்புவேன், அவர் என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்களிடத்திலே போதிப்பார் அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். இவர் கொல்லப்பட்டு விட்டால் வேறொரு தூதரை, இவர் மரணித்து விட்டால் வேறொரு தூதரை நான் அங்கே அனுப்புவேன், அவர் அதே கொள்கை இந்த மக்களிடத்தில் சொல்வார். என்ன சொல்வார்? என்னை வணங்க வேண்டும், படைத்த ரப்பை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவார் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்றானே.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் இறந்து விட்டார்கள் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியுமா? அப்ப இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். கியாமத் நாள் வரைக்கும் இங்க வாழ இருக்கிறதே மனித சமுதாயம். இந்த சமுதாயத்திற்கு சத்தியத்தை யார் சொல்வது? சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் ஒரு தூதர் அனுப்ப போறானே, இனிமே ஒரு இறை தூதர் வரப்போறா நீங்க நம்பி இருக்கிறீங்களா? அப்ப இந்த மக்களுக்கு யார் சத்தியத்தை சொல்ல வேண்டும்? நம் மீது சுமத்தி இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் நம் மீது அந்த பொறுப்பை சுமத்தி சென்றிருக்கிறார்கள். என்னிடமிருந்து ஒரு சின்ன செய்தி கிடைத்தாலும் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை சுமத்தினார்களே, அந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நம்மில் எத்தனை பேர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? போன மாசம் எத்தனை பேர் இடத்தில் நாம் இந்த சத்தியத்தை போதித்திருப்போம்? சென்ற வாரம் எத்தனை பேர் இடத்தில் இந்த சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களாக இருந்திருப்போம்? நேற்று இன்னைக்கு நாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருப்போமா? சிந்திச்சு பாருங்கள். அப்ப அதையெல்லாம் மறந்து விட்டு நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு அதை பத்தி ஒரு ஞானம் இல்லாதவர்கள் போல இருக்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம்? அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இந்த மனித சமுதாயம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், மனித இனத்தை தான் அல்லாஹ் அழகிய படைப்பாக சொல்லி காட்டுகிறான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த மனித சமுதாயத்தில் நான் ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை படைக்க இருக்கிறோமா? அது யாரு தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துங்கிற அல்லாஹ். யாரு சிறந்த சமுதாயமா? நம்ம தான் சிறந்த சமுதாயம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் தான் மனித சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தரான் பாருங்க. சிறந்த சமுதாயம் நம்ம சொல்லி அவ்வளவு பெரிய அந்தஸ்துல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு மூசா நபி காலத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயத்தில் நான் பிறக்கவில்லை என்று சொல்லி அவர் ஒரு ஆதங்கப்பட்டார் என்று சொன்னால் அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒரு ஈசா நபி காலத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஒருவர் ஒரு அழகான சமுதாயத்தை அல்லாஹ் சிறந்த சமுதாயத்தை படைக்க இருக்கிறானே, அதுல நான் பிறந்திருக்க கூடாது ஆசைப்பட்டார்னா கூட ஒரு நியாயம் இருக்கிறது. சிறந்த சமுதாயத்தில் பிறந்து சிறந்த சமுதாயத்துக்கான தகுதியோடு வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளும் வழிகளும் இருந்து அந்த தகுதிகளில் பட்டியலில் இடம்பெறாமல் மரணித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை விட யாராவது ஒரு துர்பாகியசாலி இருக்க முடியுமா? சிறந்த சமுதாயம் என்ன? அப்படி பிறந்ததுனால நீங்க சிறந்த சமுதாயத்துக்கு போயிட்டீங்களா? அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று சொல்லிவிட்டு அதற்கு சில தகுதிகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஏன், என்ன தகுதி? நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அதனாலதான் சிறந்த சமுதாயம் அப்படின்னு சொன்னால்ல. அப்ப சிறந்த சமுதாயத்தில் பெறுவதற்கான அந்த தகுதியோடு இன்றைக்கு எத்தனை நபர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அந்த சமுதாயத்துடைய பட்டியலில் இடம்பெறாமல் மரணித்து விட்டால் நம்மை விட ஒரு கை சேதப்படக்கூடியவர்கள் உலகத்தில் யாராவது இருக்க முடியுமா? வேறொரு இறைத்தூதர் பிறந்தவர்கள் எப்படி அவர்கள் அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருந்தவர்களால் முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி வருத்தப்படுவார்களோ? அப்படி நம்ம வருத்தப்பட முடியுமா? எதுவும் இடம் இருக்குதா? ஏன் அந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்றோங்க? ஒரு சிறந்த சமுதாயத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் நம்ம போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறோமா? அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. எப்படி விளங்கி வச்சிருக்கிறோம்? அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று சொல்வதற்கு நீங்கள் செய்கிற அமலை வச்சு சொன்னா, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை வைத்து சிறந்த சமுதாயம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டிட்டானா? அப்படி சொல்லவே இல்லை. வேறொரு சமுதாயத்துக்கு நாங்கள் ஒரு 20 ரூபாய் கடமையாக்கி இருக்கிறோம், உங்களுக்கு 30 கடமையாக இருக்கிறோம்ல, அதனால நீங்க சிறந்த சமுதாயம் எல்லாம் அப்படி சொல்லிட்டாங்க. வேறொரு சமுதாயத்திற்கு நாங்கள் தொழுகை 4 வேளை கடமையாக்கி இருந்தோம், உங்களுக்கு 5 வேளைப்பா, அதனால நீங்க சிறந்த சமுதாயம் அப்படி நல்லா சொல்லிட்டாங்க. புரியலாம் கிடையாது. இந்த அமல்களை வைத்து அல்லாஹ் உங்களை சிறந்த சமுதாயமாக சொல்லவில்லை. நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அதனாலதான் சொல்லி அல்லாஹ் ஒரு கேட்டகரிய ஒரு தகுதியை நிர்ணயிக்கிறான். இந்த தகுதி அடிப்படையில் இன்றைக்கு எத்தனை நபர்கள் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் சிந்திச்சு பாருங்க. அப்ப இப்படி வாழணுங்க, அழகான ஒரு தகுதி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த தகுதியோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். நம்மிடத்திலேயே சில தாழ்வு மனப்பான்மைகள் இருக்குது. என்ன தாழ்வு மனப்பான்மை? இந்த சத்திய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற ஆதங்கம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, அப்படி பேச வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. நான் ஏன் தெரியுமா சொல்லல? எனக்கு அளவு தெரியாதுல்ல, அரபு தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல அப்படின்னு நம்ம சில பேர் சொல்றோம். நான் எப்படி சொல்ல வேண்டும் என்கிற அந்த வழிமுறை எனக்கு தெரியவில்லை. நான் சொன்னா அவர் மார்க்கத்துக்கு வருவாரா? நான் சொன்னா அவர் சத்தியத்தை கேட்பாரா? நான் சொன்னால் அவருக்கு எப்படி புரியும்? அதனால நான் சொல்லல அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி சொல்லக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால்
இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் சரியான கண்ணோட்டத்தோடு படிக்கவில்லை. இந்த குர்ஆன் தருகிற படிப்பினை விளங்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கும். ஏன் அல்லாஹ் வந்து இந்த நபிமார்களை பற்றி சொல்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இந்த நபியை நான் உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு சிறப்பு பாருங்க அந்த நபிக்கு. இவர் ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, இவர் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் என்று சொல்லி அல்லாஹ் அப்படி சிறப்பிக்கிறான். அதே மாதிரி சொல்லி காட்டுகிறான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, இவருக்கு நாம் வைத்த எல்லா சோதனைகளிலும் இப்ராஹிம்க்கு நாம் வைத்த எல்லா சோதனைகளிலுமே வெற்றி கண்டார் என்று சொல்லி அல்லாஹ் அவரை சிறப்பாக்குறான். இப்படி சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், நபியே நீ இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று. எவ்வளவு சிறப்பு பாருங்க. இப்படி எல்லாம் அல்லாஹ் சொன்னானே, இப்படி ஏகத்துவத்துடைய தந்தை என்று சொல்லுகிற வகைக்கு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம் பிரச்சாரம் இருந்துச்சு. அவர்கள் மக்களை அழைக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்துடைய பாணி எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை உலகத்துல ஒரு மனிதர்கள் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய வகையில் இருக்கும். எந்த கருத்தை இந்த மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டுமோ, எந்த கருத்தை இவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ, அந்த கருத்தை அழகான முறையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிகிற விதமாக அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி சொன்னாங்க, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா சிலைகளையுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க வாழக்கூடிய காலத்துல எல்லாரும் திருவிழாவிற்காக வேண்டி செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டு ஒரே ஒரு சிலையை மட்டும் விட்டு விடுகிறார்கள். அந்த மக்கள் வந்து பார்க்கிற பொழுது எல்லா சிலைகளும் சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனே இதெல்லாம் யாரு சேதப்படுத்தினது, இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் இருந்தாரே, அவர் தான் இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். அவரை கூப்பிட்டு விசாரிப்பன்னு கூப்பிடுறாங்க. அப்ப நீதான் உடச்சியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, என்னட எது கேட்கறீங்க, நீங்கள் தான் இறைவன் என்று சொல்லி வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, அதன் இடத்திலே போய் கேளுங்கள், யார் உடைத்தார்கள் என்று சொல்லும் என்று சொன்னார்களா இல்லையா? அப்படி சொன்ன உடனேயே அந்த மக்களுக்கு எல்லாம் உடிக்குது பாருங்க. இது எப்படி நம்ம போய் இதை கேட்க முடியும், நம்ம கேட்க இது பதில் சொல்லுமா, நம்ம கேட்கிறது எனக்கு புரியுமா, இது ஒரு சிலை தானே அப்படி என்கிற கருத்தை ரத்தின சுருக்கமாக அந்த அவர்களுடைய பிரச்சார பாணியின் மூலமாக அவர்களுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்தார்களே, அப்படிப்பட்ட ஒரு பாணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. அதே மாதிரி என்ன, தன்னை கடவுள் என்று சொல்லி ஒரு மன்னர் வாதிட்டுக் கொண்டிருக்கிறான், மக்கள்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கிறான், அவனிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், நெஞ்சுறுதியோடு போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி சொன்னார்கள், நீ இறைவன் என்று சொல்கிறாயே, என்னுடைய இறைவன் இந்த சூரியனை கிழக்கே உதிக்க செய்து மேற்கே மறைய செய்கிறான், நீ இறைவன் என்று சொன்னால் இந்த சூரியனை கிழக்கே மறைய செய்ய பார்க்கலாம் என்று சொல்லி அந்த மன்னரிடத்திலே சவால் விட்டார்களே, உடனே அந்த சபையை கப்பிச்சு வாயடைச்சு போகுது. இது எப்படி இவனால முடியும், எல்லா சபையில் உள்ளவர்கள் சிந்திக்கிறார்கள், இது இவன் மனுஷன் தானே, மனுஷனுக்குள்ள ஆற்றல் இல்லையே, இது இதால செய்ய முடியாது, கடவுளுக்குரிய ஆற்றல் ஆச்சப்பாது, சூரியனை கிழக்கே மறைய வைக்கிறது, இவன் கடவுள் இல்லை என்கிற கருத்தை அவர்களுடைய மூளையிலே உதிக்கிற வகையிலே அந்த சத்திய பிரச்சாரத்தை தூக்கி உடைத்தார்களே. அப்படிப்பட்ட பிரச்சாரத்தில் பாணி வைத்திருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை நெருவழிப்படுத்த முடிஞ்சா, அரபு தெரியல, நான் எப்படி சொன்னா அவங்க கேட்பாங்க, நான் சொன்னா புரியுமா அப்படின்னு நினைக்கிறோமே, இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் தன்னுடைய தந்தையை நெருவழிப்படுத்த முடியவில்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு படிப்பினை இருக்குதுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலக்காக வரவில்லை, நம்மை போன்ற மனிதராகத்தான் இருந்தார், அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை உணர்வுகளும் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்துச்சு. நம்முடைய குழந்தை மீது நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோம், எப்படி பாசம் வைக்கிறோம், இப்படி பாசத்தை எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்து வச்சிருப்பாங்களா இல்லையா. தன்னுடைய மனம் மீது வீட்டுக்கு போறோம், பிள்ளைங்க அத்தான வந்து கை கட்டி குடிக்கக்கூடிய அந்த குழந்தைங்க அன்னைக்கு வரல, படுத்து கிடக்குது, என்னாச்சு, துடிச்சு போறான் தந்தை. தன்னை பெற்றெடுத்த அந்த குழந்தையுடைய அண்ணன் இருக்கிறாளே, அவள் கூட பிள்ளைகளை அடிப்பதற்கு தகப்பன் அனுமதிக்கிறானா, அவதான் பெற்றெடுத்தா, நீ எப்படி அடிக்கலாம், குழந்தைகிட்ட அன்பா சொல்லு, அழகான முறையில சொல்லி திருத்து, அடிச்சு திருத்தாளே அப்படின்னு நமக்கு கேட்கக்கூடிய கணவராக இருக்கிறார்களா இல்ல. என்ன காரணம், குழந்தைகள் மீது அவ்வளவு நேசம் கொண்டவர்களாக பாசம் கொண்டவர்களாக அந்த தகப்பன் இருக்கிறானே, இதே மாதிரி பாசம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை மகன் மீது வைத்திருப்பார். 950 காலம் இந்த மக்களுக்கு சத்திய மார்க்கத்தை போதித்தவர்கள், இந்த மக்கள் நரகத்தில் வீழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி சத்தியத்தை சொன்னவர்கள்,
தன்னுடைய மகன் நாளை நரகத்தில் வீழ்ந்து பிறந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எப்படியெல்லாம் சொல்லியிருப்பார்கள். இவனுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படியெல்லாம் சொல்லியிருப்பார்களா இல்லையா? ஆனா அவங்களுடைய மகனை நேர்வழிப்படுத்த முடிஞ்சா? அவர்களுடைய கண் எதிரேயே அவர் அழிக்கப்படுகிற காட்சியை பார்த்தாரா இல்லையா? அப்ப என்ன விளங்குறோம்? நம்ம அரபி தெரியணும், புலமை இருக்கும், அப்பதான் நான் மார்க்கத்தை சொல்லுவேன். அதனால நான் சொல்லல, நான் சொன்னால் அவர்கள் எப்படி கேட்பார்கள் என்பதெல்லாம் நமக்கு வேணா அது திருப்தி தரக்கூடிய பதிலாக இருக்கலாம். இறைவனிடத்துல திருப்தி தரக்கூடிய பதிலா? ஒரு 50 ரூபாய் பொருளை 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வருவீங்களா சந்தையில? அப்ப அதற்கெல்லாம் திறமையோடு நீங்கள் அந்த பொருளை வாங்குவதிலே உங்களுடைய அறிவை பயன்படுத்துகிறீர்களே. சத்தியத்தை சொல்றதுல நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடியவர்களாக இன்றைக்கு உலகத்துல வாழ்றோம். என்ன காரணம்? இந்த மார்க்கத்தை சொல்வது என்னுடைய வேலை இல்ல, அதெல்லாம் இமாம்களோட வேலை. அஜர்த் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க உன்னோட வேலை என்னப்பா? சம்பாதிக்கிறது, குடும்பம் நடத்துறது, அவ்வளவுதான், இதான் என்னோட வேலை, அப்படி நினைச்சுட்டு இருக்கிறோம். அப்படி எல்லாம் அப்படி சொன்னாங்களா? இமாம்கள் என்று வருவார்கள், அவர்கள் தான் சொல்வார்கள், அவங்கதான் மார்க்கத்தை சொல்லக்கூடியவர், நீங்க எல்லாம் சொல்லக்கூடிய ஆள் இல்ல, அப்படி சொன்னாங்களா? இந்த அரபு தெரியல, இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் என்று தெரிஞ்சுதான் அல்லாஹ்வுடைய தூதர் வார்க்கத்தை வேவிக்கிறார்கள். பாருங்கள், ஒரு சின்ன செய்தி கிடைத்தாலும் அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றில் ஒரு சின்ன சம்பவம் உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய தியாகம் உங்களுக்கு தெரியாதா? இறைவனை எப்படி வழிபட வேண்டும் என்கிற அந்த வழிமுறை உங்களுக்கு தெரியாதா? அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணுமா இல்லையா? இப்படி நம்ம நடக்கிறோமா உலகத்துல? சிந்திச்சு பாருங்க. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம முஸ்லிம்களாக பிறந்திருக்கிறோம், இஸ்லாமியர்களாக பிறந்திருக்கிறோம். இப்படி பிறந்ததை தவிர இந்த மார்க்கத்திற்காக என்ன தியாகம் செய்திருப்போம்? ஒவ்வொருத்தவங்களும் சொல்லுங்க பாப்போம், தங்களுடைய மனசை நீங்கள் தொட்டு சொல்லுங்க. இந்த மார்க்கத்தில் நான் பிறந்ததற்காக வேண்டி, இந்த சத்திய மார்க்கத்தை நான் கடைபிடித்ததற்காக வேண்டி ஊரை விட்டு நீக்கப்பட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டா? இந்த சத்திய மார்க்கத்தை கடைபிடித்தோம் என்பதற்காக வேண்டி ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்டா? இந்த சத்திய மார்க்கத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு சொன்னதினால எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் உயிர் தியாகியாக ஒருவரை இழந்திருக்கிறோம் சொல்ல முடியுமா? யாராவது நம்முடைய குடும்பத்தை அப்படி காட்ட முடியுமா? ஏன், என்ன காரணம்? நம்ம ஒரு முஸ்லீமுடைய தாய் வயிற்றுல பிறந்ததெல்லாம் இஸ்லாமியராக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் நம்ம மார்க்கத்திற்காக தியாகம் செய்திருக்குமா என்று சொன்னால் பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்களே, அவர்கள் செய்கிற தியாகத்தோடு ஒப்பிட்டால் கால் தூசி தியாகம் கூட நம்ம செய்யல. சத்திய மார்க்கத்தை ஏற்று வரக்கூடிய இஸ்லாத்தை தழுவி வருகிறார்களே, அவர்கள் செய்கிற தியாகத்தை பாருங்கள், எப்படிப்பட்ட தியாகம்! தன்னை பெற்றெடுத்த தாயினுடைய அன்பு தேவையில்லை. எதுக்கு இந்த மார்க்கத்தை நான் கடைபிடிப்பதிலே இவர்கள் தடையாக இருந்தால் என்னை பெற்றெடுத்த தாயுடைய அன்பு தேவையில்லை. நான் மார்க்கத்தை கடைபிடிப்பதில் தடையாக என்னுடைய தந்தை இருந்தால் தந்தையுடைய பாசம் தேவையில்லை, உற்றார் உறவினர்களுடைய சொந்தம் தேவையில்லை என்று சொல்லி தூக்கி எறிந்து விட்டு வருகிறார்களே. இப்படிப்பட்ட அந்த இஸ்லாத்தை தழுவி வருகிறார்களே. இவர்களுடைய தியாகத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், என்ன தியாகம் செஞ்சிட்டோம்? மற்றவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்றதுல என்ன நம்ம தியாகம் செஞ்சிட்டோமா? ஒரு தியாகமும் செய்யலங்க. ஆனால் சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய தியாகத்தை நீங்கள் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி இந்த மார்க்கம் நமக்கு கிடைச்சிச்சு? சஹாபாக்களுடைய தியாகத்தினால கிடைச்சிச்சு. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சத்திய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டதனால எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் தொடுகிற தொல்லைகளை எங்களால் தாங்க முடியவில்லை, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக நீ பிரார்த்தியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொன்னாங்க பாருங்க. எப்படி பதில் சொல்றாங்க? நீங்க தொல்லை தாங்க முடியாதுன்னு அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம் இருக்குதே, அவர்கள் அடைந்த சிரமம் மாதிரி, அவர்கள் அடைந்த கஷ்டம் மாதிரி, அவர்கள் அடைந்த துன்பம் போன்று நீங்கள் அடையவில்லையப்பா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட துன்பத்தில் இந்த மார்க்கத்தை அவர்கள் கடைபிடித்திருப்பார்கள். நம்ம சொல்றதுல ரொம்ப தயக்கம் காட்டுறோம், சொல்றதுல நமக்கு அப்படி ஒரு பொறுப்பு இருக்குதா என்பதை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு சஹாபியுடைய தியாகத்தை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி ஒரு உச்சக்கட்டத்துடைய ஒரு தியாகமாக சஹாபியுடைய தியாகம் இருந்துட்டு பாருங்க. எப்படிப்பட்ட தியாகம்? அதாவது அகல் யுத்தம் ஒன்று நடக்குது. அகல் யுத்தத்துல அல்லாஹ்வுடைய தூதரோடு சாது பின் முஹாதிர் அலி அல்லாஹு தாலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் கலந்து கொள்கிறார். அப்படி கலந்து கொள்ளக்கூடிய அந்த நபி தோழருக்கு கையில பெரிய ஒரு காயம் ஏற்படுகிறது. காயம் ஏற்பட்ட உடனே அந்த கையில் இருந்து ரத்தம் பீரிட்டு வெளியேறுகிறது. இதை பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்துல தாங்க முடியல, இப்படி காயம் பட்டிருக்கிறாரே என்று சொல்லி வலியால் துரித்துக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, இவரை வந்து நீங்க என்னுடைய வீட்டிற்கு அருகாமையில்
மஸ்ஜித் நபவிக்கு அருகாமையில் ஒரு கூடாரம் அமைத்து இவர்களை தங்க வையுங்கள். எதுக்கு தெரியுமா? நான் அவரை அடிக்கடி பார்த்து ஆறுதல் சொல்ல வேண்டும். நான் சொல்கிற இந்த ஆறுதலின் மூலம் அவர் அந்த வேதனையை மறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி தங்க வைங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வாளை எடுத்துட்டு போய் கீழே வச்சுட்டு குளிக்கிறதுக்கு தயாராகுறாங்க. தலையில இப்படி தண்ணியை ஊத்தினவன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலையில் மண் படிந்த நிலையில கையில வாளோடு அவர்கள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சொல்கிறார்கள், முகமதே, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் வாளை வைத்து விட்டீர்கள், நான் இன்னும் வாளை வைக்கவில்லை என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்ன மாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு புரியுது, இன்னும் போர் முடிவுக்கு வரலையா? உடனே வாளை எடுத்துட்டு நான் எங்க போகணும் அப்படி கேட்கிறாங்க. பனு குலைலா இருக்கிற திசையை நோக்கி, கூட்டம் இருக்கிற திசையை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமிக்கை செய்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் படையை தரடியில் திரும்பி போயிடுறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டவன, இந்த நபி தோழருக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே அவர் பிரார்த்தனை செய்கிறார், இறைவா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தூதர் படையை திரட்டி செல்றாங்களே, இந்த செய்தி கேள்விப்பட்டவன அல்லாஹ்வுடைய பிரார்த்திக்கிறார்கள், இறைவா என்னை உயிரோட இருக்க செய்ய அல்லாஹ் அப்படி என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்கள். எதுக்கு? நான் இந்த மாதிரி காயம்பட்டுட்டேன், நான் இனிமே இந்த மனைவி மக்களோட இந்த உலகத்துல வாழணும், செல்வம் எல்லாம் திரட்டி இன்னும் செழிப்பான நிலையில வாழணும், அதுக்காக இருக்க செய்ய அல்லாஹ், நான் பெரிய தியாகம் செஞ்சுட்டேன் மார்க்கத்துக்காக, அதுக்காக இந்த உலகத்துல இந்த வாழ செய்ய அல்லாஹ் அப்படி கேட்டாங்களா? அந்த எண்ணத்தோடு கேட்டார்களா? அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், இறைவா என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ அறிவாய். அடுத்த மனுஷன் நம்ம அழகா சொல்லிடுவோம், சொல்ல முடியும்ல, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, பிரச்சாரம் நடக்குது, வாங்க போய் மக்களை எல்லாம் கூப்பிட்டு வருவோம், நாலு நல்ல செய்தி கேட்டாங்கன்னு சொன்னா அவங்களும் பின்பற்றுவாங்களா இல்லையா? நமக்கு நன்மை கிடைக்குமே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா வேலை இருக்குதோ இல்லையோ, ஒரு வேலை இருக்கிற மாதிரி நம்ம காட்டிக்கு, எனக்கு அங்க வேலை இருக்குது, இங்க வேலை இருக்குது அப்படின்னு நினைச்சிருவோம். நம்ம தான் நேத்து வந்தோம், இன்னைக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த நகைத்தோட என்ன, காயப்பட்டாச்சுல, நம்மளுக்கு கணக்குல சேர்க்கல, அல்லாஹ்விடத்துல போயிட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறார்கள், என்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ அறிவா இறைவா என்று சொல்லி இறைவனை சாட்சியாக்குகிறார்கள் என்று சொன்னால் எப்படி பாருங்க, சொல்லிட்டு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை விரட்டி அடித்த அந்த கூட்டத்திற்கு எதிராக, அல்லாஹ்வை மறுத்த இந்த கூட்டத்திற்கு எதிராக நான் போரிட வேண்டும் யா அல்லாஹ் என்று சொல்லி, அதுக்காக என் உயிரோடு இருக்க செய்ய அல்லாஹ் என்று சொல்லி பிரார்த்திக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட தியாகத்தினுடைய உச்சக்கட்டம் பாருங்க. இந்த மாதிரி நம்ம தியாகம் செய்ய வேணாங்க. இந்த சத்திய மார்க்கத்தை கியாமத்து நாள் வரைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பை நம்ம இது சுமத்தி இருக்கிறார்களே அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நபி மொழியை அதை வந்து நம்ம உண்மைப்படுத்தக்கூடிய வகையில மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு நாள் இல்ல, ஒரு நாளையில ஒரு 15 நிமிடம் 10 நிமிடம் இந்த சந்திய மார்க்கத்தை ஒருவர்கிட்ட சொன்னோம் அப்படி என்று நீங்கள் பழகிவிட்டால் இந்த மார்க்கம் எப்படி வளரும் பாருங்க. நினைச்சு பாருங்கண்ண, தொழுகையில காட்டுற ஆர்வம், நோம்புல காட்டுற ஆர்வம் ஏன் இதுல மட்டும் இருக்கிறது இல்ல? இதனால் ஏற்படக்கூடிய நன்மையை நீங்கள் உணரவில்லை. அதுதான் காரணம், முக்கிய காரணம் என்ன, இதனால என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை நீங்கள் அறிந்திருந்தால், இதனால் கிடைக்கக்கூடிய பயனை நீங்கள் தெரிந்திருந்தால் இப்படி யாருமே இருக்க மாட்டோம். எப்படி இந்த உலகத்தில் ஒருவர் பிறக்கிறார், மரணிக்கிறார், மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுகிற காலத்தில் இந்த உலகத்தில் அவர் 20 வருஷம் வாழ்ந்திருக்கிறார், 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, அந்த நன்மையோடு மறுமையில எழுப்பப்படுவார், அப்படிதான் எழுப்பப்படுவாரு. ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த ஒருவர் இந்த சத்திய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவராக மரணித்து விட்டால், அவர் சொன்ன கருத்தை, அவர் சொன்ன அந்த நல்ல விஷயத்தை அவர் தன்னுடைய குடும்பத்துக்கு சொல்வார், தன்னுடைய பிள்ளைக்கு சொல்வார், அப்படியே வாழையடி வாழையாக அது சங்கிலி தொடராக நீளும். எது வரைக்கும் நீளும்? கியாமத்து நாள் வரைக்கும், இந்த உலகம் அழிக்கப்படுகிற காலம் வரைக்கும் இந்த சங்கிலி தொடர் நீண்டு கொண்டே இருக்குமா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நாளை மறுமையிலே அல்லாஹ் எழுப்புகிற போல எப்படி எந்திரிப்பாரு? இந்த 20 வருஷம் 30 வருஷம் ஒருத்தர் இறந்து போன நன்மையோட போறாரு அப்படி எந்திரிப்பாரா? இந்த உலகத்தில் 100 மனிதன் வாழ்ந்து மரணித்தால் எப்படிப்பட்ட நன்மை கிடைக்குமோ, இந்த உலகத்தில் 1000 மனிதனாக வாழ்ந்தால், 1,000,000 மனிதனாக வாழ்ந்தால், 1,000,000,000 மனிதனாக வாழ்ந்தால் எப்படிப்பட்ட நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மைக்குரியவரா நாளைக்கு மறுமையில் எழுப்பப்படுவாரா இல்லையா? பிறந்தது என்ன, உங்களை மாதிரி 20 வருஷம் 40 வருஷம் நம்மளை மாதிரி வாழ்ந்தவர் தான், அப்படியே மரணிச்சாரு. ஆனால் மறுமையில் எழுப்பப்படுறது எப்படி எழுப்பப்படுவாரு? ஒரு 20 மனிதன் 20 ஆண்டு காலம் வாழ்ந்தவருடைய நன்மையோடு நீங்கள் எழுப்பப்படக்கூடியவர்களாக ஆசைப்படுகிறீர்களா? அல்லது 100,000,000 கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து மன்னித்தால் அடையக்கூடிய நன்மையோடு நாளை மறுமையில எழுப்பப்பட ஆசைப்படுகிறீர்கள்? சிந்திச்சு பாருங்க, அப்படிப்பட்ட நன்மை கிடைக்குமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் வச்சிருக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்,
நீங்க தான் சிறந்த சமுதாயம். எதுக்கு தெரியுமா? இன்னும் இறை தூதர் வர மாட்டாங்களே, வேற ஒரு இறை தூதர் வந்து செய்ய போறாங்க. நீங்கள் நன்மை ஏறி தீமை தடுக்கக்கூடிய கூட்டம், அதனாலதான் சிறந்த சமுதாயம் அல்ல. அதுக்கு தான் இந்த தகுதியை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். வேறொரு சமுதாயத்திற்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, அப்படிப்பட்ட வாய்ப்பில் பிறந்து விட்ட நாம் அந்த வாய்ப்பை அடையாமல் மரணித்து விட்டால் நம்மை விட ஒரு துர்பாகியசாலி யாராகவும் இருக்க முடியாது என்பதை உணர்ந்து இந்த சத்திய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி மரணிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தர் குருவானவர் என்று கூறி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். சாமி.